ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டி நம்ம சமோசா செய்யும்போது தான் நம்ம சமோசா பட்டி செய்வோம் இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் நமக்கு சமோசா செய்யணுன்னு ஆசையாக இருக்கோ அப்போ ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணி இந்த சமோசா சமோசாப்பட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சமோசா சொட்டரலாம் எப்படி இந்த சமோசா பட்டையை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம் அதில் அரை கிலோ மைதா சேர்த்துருக்கோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இது மேலே கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு இதை அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம நல்லா பிசஞ்சுக்கணும் ஒரு டேபிள் கவுண்டரில் மாவு கொஞ்சமாக தூவிட்டு இந்த மாவை நல்லா ஒரு பத்து நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை மாதிரி தட்டி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வெடிப்பு இல்லாத ச உருண்டை உருட்டலாம் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது இதை நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்த உருண்டைகளை நம்ம சப்பாத்தியாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் இது பாருங்கள் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இதில் ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அது மேலே எண்ணெய் தடவிட்டு அது மேலே நம்ம மைதா மாவை தூவணும் நான் தூவுறதுக்கு பதிலாக நான் ஒரு ஜல்லடை வச்சு மேலே ஜலிச்சு விடுறேன் அப்போ தான் வந்து அது எல்லா இடத்துக்குமே நல்லா பரவும் அதுக்காக நான் இதை மாதிரி ஜலிச்சு விடுறேன் இதே மாதிரியே ஒரு அஞ்சு சப்பாத்திக்கு இதே ப்ராசஸ்ஸை நம்ம பண்ணுறோம் அது மேலே ஒரு சப்பாத்தி வச்சு அது மேலே ஒரு அது மேலே நமக்கு தேவையான ஆயிலை தடவிட்டு அது மேலே நம்ம வந்து மாவு தூவி விடுறோம் கடைசி சப்பாத்திக்கு மட்டும் நம்ம எதுவும் தேய்க்க வேணாம் சும்மா மேலே வச்சுட்டு மாவு மட்டும் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கணும் இதை இதை நம்ம ஒரு பெரிய தோசை தவா அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கணும் தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை ஒரு தோசை தவ்வால போடுறோம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஒரு பத்து பத்து செகண்டு சூடாகணும் சூடாகிட்டு நம்ம திருப்பி போட்டோம்னாக்கா நமக்கு அந்த சப்பாத்தி நம்ம அடுக்கடுக்காக தேய்ச்சிருக்கோம் பார்த்திங்களா அது நமக்கு வந்து அப்படியே லேயர் லேயராக நமக்கு வரும் இது பாருங்கள் அப்படியே நம்ம உரிச்சு எடுக்கிற மாதிரியே இருக்கும் இது பாருங்கள் ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் இதை இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் லைட்டாக திருப்பி போட்டுட்டு அதை அப்படியே உரிச்செடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கங்க நமக்கு சமோசாப்பட்டி எப்பொழுதுமே இவ்வளோ மெல்லிசாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பாருங்க சமோசாப்பட்டி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இதை வந்து நம்ம நாலாக கட் பண்ணிக்கிறோம் நாலாக கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துடணும் ஏன்னாக்கா அது கொஞ்சம் திக்காக இருக்கும் நமக்கு சமோசா செய்யும் போது ஒரு மாதிரி கெட்டித்தன்மையாக இருக்கும் இப்படி மெல்லிசாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சுன்னு இதே மாதிரி மீதை இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஓரத்தில் இருக்கிறத வந்து நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை அந்த கெட்டியாக இருக்கிறத அதை வந்து நம்ம பொறிச்சு சாப்பிடலாம் எண்ணெயில் போட்டு பூரி மாதிரி பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் இன்னுமே சூப்பராக இருக்கும் எது இந்த நம்ம தேய்க்கிறதுல எதுவுமே எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகாது பாருங்க நம்ம சூப்பராக சமோசாப்பட்டி தயார் பண்ணி எடுத்தாச்சு இது மாதிரி மீதம் இருக்கிற மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு எப்படியும் நமக்கு அரை கிலோ மாவில் எழுபது எண்பது சமோசா நமக்கு தாராளமாக கிடைக்கும் இதை மாதிரி ரிப்பன் டைப்பு சமோசா கூடி நம்ம செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஜிப்லா கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்ணும் ஃப்ரீஸரில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் இதே சாதாரண மோடில் நார்மல் மோடுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது நான் வந்து ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டு அது மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு திருப்பியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டி எடுத்து அது மேலே வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வைக்கும் போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையே பெல்சுமில்லையே அழுத்துங்க தேங்க்யூ